இன்று நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினோம். அதிலே சிவில் சமூகம், யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் போன்றவர்கள் அதிலே பங்கு பெற்றினார்கள். பலவித காரணங்களினால் அரசியல் தலைவர்கள் வர முடியாமல் போய்விட்டது. அவர்களிடையே நாங்கள் இது சம்பந்தமாக அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம். அதாவது பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அவர்களுடைய சம்மதத்தை, அவர்களுடைய கருத்தை கேட்டதிலே எல்லோருமே ஏகமனதாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் தற்போது தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். பொது வேட்பாளரின் காரணத்தினால் என்னென்ன நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தடைந்தோம். பொதுக்குழு என்று எல்லோரையும் கூட்டி வந்து, ஒரு 50-60 பேரை கூட்டி வந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களை அல்லது சிவில் சொசைட்டி, சிவில் சமூகத்திலே முக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்களையும், பேராசிரியர்கள் போன்ற பலரையும் கூட்டி அதை வைத்து கொண்டு அவர்களுக்கூடாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் முறை என்று நாங்கள் கருதுகின்றோம். அடுத்த கூட்டத்தை வெகு விரைவிலே நடத்த இருக்கின்றோம். இதுவரை காலமும் அவர்கள் அதை தருவோம் இதை தருவோம் என்று கூறிவிட்டு அதன் எதுவுமே தரவில்லை, தரமாட்டார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த போது, சரி நீங்கள் எங்களிடமிருந்து சில நன்மைகளை பெற வேண்டுமென்றால் என்ன எங்களுக்கு தரப்போகின்றீர்கள் என்பதை எழுத்திலே அடக்கி எங்களுக்கு தர வேண்டும். அந்த எழுத்திலே நீங்கள் எழுத்தி தருவதை ஒரு ஒரு டிப்ளமட், ஒரு ராஜதந்திர மட்டத்திலே ஒரு ஒன்று அல்லது ரெண்டு நாடுகளினுடைய ராஜதந்திரிகளுக்கு முன்னிலையிலே எழுத்திலே கையெழுத்திட்டால்தான் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் பின்பாடு எங்களுடைய பொது வேட்பாளரை நாங்கள் போட்டியிலிருந்து வெளியேற்ற மாட்டோம். அவர்களுக்கு விருப்பு வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். ஆகவே இது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் என்னென்னத்தை சொல்லுகின்றார்கள், எதை தர இருக்கின்றார்கள், எதை தருவதாக அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பதை பார்த்து அதனை எழுத்தில் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம்.